ஸோ ஹாய், இது வந்து ரெண்டாவது வீடியோ என்னுடைய கொரியா எக்ஸ்பீரியன்ஸோடைய ஃபோட்டோஸுக்கு கமெண்ட்ரி. போன வீடியோஸில் வந்து சேர்ந்த வரைக்கும் சொல்லியிருந்தேன், நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு காலையில் ஒரு 5:30 எழுந்துட்டேன். ஏன்னா 5 மணிக்கெலாம் சூரியன் வந்துடுச்சு, 5 மணிக்கெலாம் எழுந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்குற சப்வே. பார்த்தா நம்ம சிங்கப்பூர் போயிருந்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரியே தான், டிஃப்ரெண்ட் லைன்ஸ், பல பல லைன்ஸ் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன நான் பிரமிச்சதுன்னா, 3 லேயர் 4 லேயர் வரைக்கும் கீழே போகுது. ஒரு இடத்துல பார்த்தேன் 5 லேயர் கீழே சப்வேயில் இருந்தது அண்டர் கிரவுண்ட். அதை நான் காட்டுறேன், அதுக்கு மேலே ஃபோட்டோ வரும். அதில் அவங்க மேப் ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க, ஆர்கிடெக்சர். அப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கீழே லெவல், அதுக்கு மேலே ஒரு தடம், அதுக்கு மாதிரி 5 லெவல் வரும் ரோடுக்கு. இது வேறு வேறு இடங்கள் போகிறதுக்கான ரூட்டு. இது வந்து நம்மளுடைய சென்னையிலேயே வந்துடுச்சு. நம்ம ஆக்சுவலான ட்ராக்குக்கு போகிறதுக்கான வழி இது. நம்ம கார்டை வச்சோம் அப்படின்னா ட்ராக்ல போகலாம். ஸோ இதில் வந்து கார்டு டிக்கெட் கவுண்டர் இருக்கான்னு பார்த்தோன்னா இல்லை, டிக்கெட் கவுண்டர் கிடையாது. அதுக்கு பதிலாக மிஷின் தான் இருக்குது. மிஷினில் நம்ம காசு போட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு கார்டு மாரி வரும், நம்ம ஊர் மாரி மெல்லிசான டிக்கெட் இல்லை, ஒரு கார்டு, மஞ்சள் கலர் கார்டு வரும். அந்த கார்டு வந்து ரீஃபண்டபிளோடு வரும், நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக அதிகமாக வாங்கிடுவாங்க. நம்ம எங்கே செல்ல போகிறோமோ அந்த இடத்துல போய் பயணத்தை முடிச்சதுக்கப்புறம் அந்த கார்டை இன்னொரு மிஷின் இருக்கும், அங்கே போட்டோம்னா கார்டை உள்ளே எடுத்துகிட்டு நமக்கு பணம் வந்துடும். ஸோ இதனால் இவங்க கார்டையும் ரீசைக்கிள் பண்ணிக்கிறாங்க, நல்ல விஷயம். நம்மளை வந்து திருப்பி கார்டை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு வந்து வைக்க மாரி செய்கிறாங்க. ஏன்னா காசு இருக்குல்ல, அவங்க நம்ம எக்ஸ்ட்ரா டெபாசிட் பண்ணிவிடுவோம். நமக்கு திருப்பி வேணும்னா இன்னொரு மிஷின் இருக்கும், அதை நான் காட்டுறேன், வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். டிக்கெட் கவுண்டர் கிடையாது, ஆனால் சிங்கப்பூரில் வந்து கவுண்டர் இருந்தது. கவுண்டரில் நம்ம டிக்கெட்டை வாங்கி ஸ்கேன் பண்ணி போகலாம். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரே நான் பார்க்கல, கேட்ட வரைக்கும் கவுண்டர் இல்லை, கார்டு தான் வந்து கொடுக்கறதுக்கான இடம் இருந்தது. அதுலேருந்து நம்ம கார்டை வாங்கி அந்த மிஷினில் வந்து மிஷின்லேருந்து கார்டு வாங்கணும், கார்டு வாங்கிட்டு தான் போடுற மாதிரி இருந்தது. இது வந்து UL0 அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் சென்டர். இது போகுது, இது ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு வந்து போகுது அண்டர் கிரவுண்ட்லே, வாட்டுக்கு போகுது. காலையில் டைம்னால யாருமே இல்லை. நான் போனது ஒரு 8 மணி இருக்கும், 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 5 மணிக்கே எழுந்துட்டேன், ஸோ ஃப்ரீயாக தான் இருந்தேன்னு சொல்லி சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். அதனால் ஃப்ரீயாக தான் இருந்தது. நமக்கு என்ன பாஷை தான் ஒன்றுமே புரியல. கூகுள் லென்ஸை வச்சு வச்சு அங்கங்கே பார்த்துட்டு இருந்தோம். எல்லா இடத்துலையும் இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருந்தது. விவேக் சொல்லுவார்ல, ஜிலேபி பிச்சு போட்டிருக்காங்கன்னு, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ரவுண்ட் ரவுண்டாக தான் இருந்தது. பாருங்கள், காலியாக இருக்குது ஷாப்பிங். ஸோ வெளியில் வந்து சும்மா பில்டிங்ஸோட வியூ, ஆளே கிடையாது. இந்த இடம் வந்து ஒரு குட்டி நதி மாதிரி இருக்குது, நதின்னு கூட இது சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ரீம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மெல்லிசாக இருக்கும், அவ்வளோதான், ஒரு 3 அடி அவ்வளோதான் இருக்கும். இது வந்து பில்டிங்லாம் இருந்த இடம், இது ஏற்கனவே நதியாக ஓடி பில்டிங் இருந்தால் அதை வந்து திருப்பி ரீவாம் பண்ணி சுத்த தண்ணியாக மாற்றிருக்காங்க. இது வந்து ஒரு வாக்கிங் ஏரியாவாக உபயோகப்படுத்திக்கிறாங்க. இது போகுது, ரொம்ப தூரம் போகுது இது பாட்டுக்கு. நான் பிரிட்ஜு மேலே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், அப்புறமா இறங்குவேன். இறங்கினோன்னா இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 6 கல் தான் பாருங்கள். அந்த சைடு ஒரு பெரிய வாக் பண்ணுறதுக்கான ஒரு இடம், இந்த பக்கமும் பண்ணலாம். காலையில் நிறையா பேர் வந்து இதில் வாக்கிங் போவாங்க, சூப்பரான இடம். தண்ணி வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, அவ்வளோ க்ளீனாக இருக்குது, ஒரு சின்ன குப்பை கூட கிடையாது. மக்கள்லாம் வந்து அந்தளவு பார்த்துக்கிறாங்க இடத்த. ஒரு பிஜியன் இருந்தது. வாவ், அந்த காலையில் வாக்கு தான் ஞாபகம் வருது. தண்ணி கிட்டே நின்றுட்டு நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன், அது வீடியோ வரும் அப்புறமா. இது வந்து சிக்னல் கிராசிங். இந்த சிக்னலில் வந்து இந்த ஏரோ மார்க் இருக்கும், இந்த ஏரோ மார்க் தான் வந்து எவ்வளோ நேரம் பாக்கி இருக்குது அப்படின்னு காமிக்கும்.
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இருக்கு இல்லையா, ஒன்று ஒம்பதுல ஒன்று மறந்துடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு எட்டு ஏறமா இருக்க அளவு தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம கிராஸ் பண்ணிடணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும், கீழே வந்தோடனே சிக்னல் விட்டுடும். ஸோ நடக்கிறவங்களுக்கு இது ஒரு டைம் கொடுக்கும், எவ்வளோ நேரம் பாக்கி இருக்குன்னு நம்பரா இல்லாமல் ஒரு படம் மாரி. வெல்கம் சியோங்கி ஷாப்பிங் சென்டர். நான் ஒன்றும் இந்த ஷாப்பிங் சென்டர்லாம் ஒன்றும் வாங்கலை, ப்ளஸ் இது ரொம்ப காலையில் டைமு, ஆனால் உங்களுக்கு ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, ஒரு 7 மணி தான் இருக்கும். இது பக்கத்தில் இருந்த ஒரு பில்டிங், வாக்கிங் போகும்போது இருந்த ஒரு பில்டிங்,